தமிழக மக்களுக்கு எந்த கட்சி நன்மை செய்கிறதோ அந்த கட்சியுடன் அதிமுக கூட்டணி அமைக்கும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். அதிமுக தொடங்கப்பட்டு 47 ஆண்டுகள் ஆனதை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பொதுக்கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார். முன்னதாக கட்சி கொடியை ஏற்றி வைத்து ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய முதலமைச்சர் 47 கிலோ எடையிலுள்ள கேக்கை வெட்டி தொண்டர்களுக்கு வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் தன்னை குற்றவாளி என்று நீதிமன்றம் கூறவில்லை என்றும் தன் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்குமாறு நீதிமன்றம் கூறியிருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் தன் மீது போடப்பட்ட வழக்குகளை எதிர்த்து தான் மேல்முறையீடு செய்யப்போவதில்லை என்று கூறிய முதலமைச்சர் அனைத்து வழக்குகளையும் சந்திக்க தயாராக உள்ளதாகவும் கூறினார். மடியிலே கனம் இருக்கிறது, வழியிலே உங்களுக்கு பயம் இருக்கின்றது. எங்களை பொறுத்தவரை மடியிலே கனம் இல்லை, வழியிலே பயம் இல்லை. எத்தனை வழக்குகளும் சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். என்ன நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? குற்றவாளிகள் சொல்லல, நீதிமன்றம் வந்து அவர் அதிகாரத்தில் இருக்கிறார், ஆகவே விசாரணை சரியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிதான் தீர்ப்பளிச்சிருக்க வழிய குற்றவாளி இல்லை என்று குற்றவாளி என்று சொல்லவில்லை. பகட்டு வாழ்க்கையை தொடரவும் கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்றவுமே தினகரன் தற்போது கட்சி தொடங்கியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி கூறியுள்ளார். சென்னை பெரம்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் கருணாநிதியின் மகன் என்பதை தவிர ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேள்வி எழுப்பினார். அந்த கொள்ளையடிச்ச பணம் உங்ககிட்ட இருக்கு, அந்த கொள்ளையடிச்ச பணத்தையும் காப்பாற்றணும், இந்த வாழ்க்கைக்கும் எந்த விதமான பாதிப்பும் பங்கமும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையும் வந்துடக்கூடாது. அதுக்கு நமக்கு ஒரு கட்சி வேணும், அதுக்கு நமக்கு ஒரு இயக்கம் வேணும், அதுக்கு நீ கட்சி ஆரம்பிச்சுக்கோ. நாகை மாவட்டம் சீர்காழியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ஓ எஸ் மணியன் இரவிலாவது முதல்வர் நாற்காலி கிடைக்காதா என்ற கனவில் ஸ்டாலின் கொடூரமாக பேசி வருவதாக கூறினார். மேலும் முடிந்தால் நடிகர்கள் அரசியலில் இறங்கி தங்கள் சக்தியை காட்டுங்கள் என சவால் விடுத்தார். கோவை விமான நிலையத்தில் அமைச்சர் எஸ் பி வேலுமணி செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதன் நேரடி காட்சிகள் தெரிவித்துக் கொண்டு நம்மளுடைய அரசு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உயர்நட்டம் அதே போல் அருள் நகர் வேலூர் பகுதியிலெல்லாம் அந்த ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் இருக்கக்கூடிய என்க்ரோச்மெண்ட் இருக்கக்கூடிய சாலையோரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வீடு கட்டி இன்றைக்கு பல்வேறு இடங்களில் கிட்டத்தட்ட 60-70 இடங்களாக இருக்கக்கூடிய வீடு இல்லாமல் அதுங்களுக்கு பட்டா இல்லாமல் கஷ்டப்படுற அந்த மக்களுக்கெல்லாம் வீடுகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இங்கே இந்த சித்தாபூரில் இருக்கக்கூடிய ஏதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்டில் ஒரு வீடு வந்து வெக்கேட் பண்ணாங்கன்னா இடிச்சாங்கன்னா ஒரு வீடு கொடுத்துட்றாங்க. அதில் இருக்கிறவங்க வந்து சித்தாபூர் இருக்கிறவங்க எனக்கு ஒன்று என்னுடைய கவனத்துக்கு வர சித்தாபூருக்கும் சில பேர் வந்தாங்க, அவங்களுக்கு நான் வீடு கொடுக்க சொன்னேன். உடனே கூப்பிட்டு கலெக்டர்கிட்டையும் ஸ்லம் போர்டு சொன்னோம். அதாவது ஒரே குடும்பத்தில் ஒரு 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்க, நிறையா இருக்காங்க, அவங்களுக்கு அடுத்த கட்டமாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ இவங்க வந்து எந்த கேஸ் ஒரு அவங்களுக்கு வந்து உண்மையிலுமே தகுதி இருந்து அந்த வீடு டோக்கன் அந்த 53 பேர் நீங்கள் சொல்கிற 53 பேர் கொடுக்காமல் அவங்க வீடு எடுக்கிறதுக்கு நோட்டீஸ் கொடுத்து எடுக்கிற மாதிரி சொல்லி இருந்தால் கண்டிப்பாக உடனடியாக அந்த வீடு கொடுக்க நடவடிக்கை இருக்கும். தெரியும் எல்லாருக்கும் இல்லை, எங்கள் நாலேஜுக்கு வரவே இல்லை, நாலேஜுக்கு வரலையே. நான் அதெல்லாம் அப்படி இருந்தால் ஏதாவது போலீஸாக சொல்லியிருப்பாங்களே, அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நான் திரும்ப விசாரித்து கண்டிப்பாக அவங்க மேலே வந்து கண்டிப்பாக வந்து யாரோ பொறுப்பில் இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கிறது. அந்த மாதிரி இல்லை, பத்திரிகை நண்பர்களை வந்து அரவணைக்கிறது, பத்திரிகை சுதந்திரம் கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய மீடியாக்களுக்கு பர்மிஷன் கொடுத்ததே வந்து அம்மாவுடைய ஆட்சி, அதிமுக ஆட்சி தான். இன்றைக்கி சொல்கிற சேனலுக்கெல்லாம் அதிகமாக இன்றைக்கி சொல்கிற எல்லா சேனலுக்குமே தந்தி சேனலாக இருக்கட்டும் நியூஸ் எடுத்து எல்லாத்துக்கும் இந்த தொலைக்காட்சிக்கு அனுமதி கொடுத்து அம்மாவுடைய ஆட்சி.
இதே வந்து கடந்த திமுக ஆட்சியில் தொலைக்காட்சி ஊடகங்களில் கேபிள் டிவியில் எப்படி யார் கண்ட்ரோல் இருந்ததுன்னு தெரியாது, அப்படி இல்லை அப்படின்னு தான் நடந்துச்சு. ஆனால் என்ன திடீர்னு வேற யாரும்